यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् अयानिधिं तेहवृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। इयमिहमतिः अस्मदुज्जीवनी वरद तव खलु प्रसादाद्रते शरणमिति वचोऽपि मे नोति याति त्वमसि मयि ततः प्रसादोन्मुखः। त्रातुं स्वयं भुवं जातं त्रय्यन्ताख्यातगौरवं शुभे भागवतं सन्तं स्तुहि देवं गुरुञ्च वाक्। श्री विष्णु चित्त करुणंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम साक्षात्माम करुणया कमलामिवान्याम गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये। नीलातुंग स्तनगिरितटी सुप्त मुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशत शिरस्सिद्ध मध्यापयन्ति सोच्छिष्टाजां सजनगलितं याबलात्कृत्य भुङ्क्ते कोदातस्यै नमयिदमिदं भुज एवास्तु भूयः। ஏற்றகலங்கள்ங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஏற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். இதுக்கு முன் பாசுரத்தில் நப்பின பிராட்டியும் எம்பெருமான் கண்ணனையும் சேர்த்து எழுப்பினார்கள். இரண்டு பாசுரங்கள் இவர்கள் இருவரையும் சேர்த்து எழுப்பும் பாசுரங்கள். நப்பின பிராட்டி எழுந்துட்டா, எழுந்து அவள் சொல்றா, நீங்கள்லாம் யாரு, என்னை சேர்ந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்களாக இருக்கச்சே உங்களுக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னாக்க அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுல நான் தான் முதல்ல இருக்க வேண்டியவளாக இருக்கேன். அப்போ நான் பண்ண வேண்டிய காரியம் உங்களோட சேர்ந்துட்டு நானும் எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த கிருஷ்ணனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணினோமானாக்க நாம் அவன் தானா எழுந்துருவான். ஆகையால் உன்னோட நானும் சேர்ந்துக்கிறேன்னு வெளியில் வந்து சேர்ந்துக்கிறாளாம். அவோ ஒரு விஷயம் சொல்கிற, பிராட்டியை ஒத்தி அவத்தர் அடைந்தாள்னாக்க அப்போ காரியம் நடக்குமா நடக்காதுன்னாக்க அதில் சந்தேகமே இருக்காது. அதாவது பெருமாளை அடைந்தோமானால் அது அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதான்றதுல ஒரு சந்தேகம் வரும். ஆனால் பிராட்டிய கணக்கு நாம் அடைந்து விட்டோமானால் அதில் காரியம் அடைகிறதுல சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக பல சித்தின்றது உண்டு. இதையே இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறார், சித்திர் பவதிவா நேத்தி சம்சயகா அச்சுத சேவினாம். யாரெல்லாம் பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுக்கு சித்தி வருமோ வராதோன்ற ஒரு சம்சயம் இருக்குமா. ஆனால் பாகவதால சேவிக்கிறவாள் விஷயத்தில் நிச்சயமாக சித்தி ஏற்படும் என்பது ஒரு வாக்கு. இந்த பிராட்டியே நீ என்னிடத்துல வந்துட்ட புருஷகாரமாக அடைந்தாய் விட்டானால் கட்டாயமாக உனக்கு சித்தி வரும். ஏன் பெருமாள் இடத்துல போனே வரச்சே சம்சயம், பெருமாள் தானே பண்ணுறவராக இருந்துருக்கே. அதுக்கு பதில் ஒரே ஒரு பதில் தான், பெருமாள் கண்ணில் நம்மளுடைய தோஷங்கள்லாம் படும். அந்த தோஷங்கள்லாம் பட்டதுன்னாக்கா பெருமாள் இவனுக்காக உபகாரம் பண்ணணும்னு அவள் பெருமாள் நினைப்பேறான். அது இல்லாதபடிக்கு இவன் அனுகிரகம் பண்ணுறவள். அந்த தோஷங்கள்லாம் மறைச்சு வாத்சல்யத்தினால அதை க்ஷமை கொள்ளும்படியாக பண்ணி அனுகிரகம் பண்ணுறவராக இருந்துருக்க. ஆகையால் நானும் உங்களுடைய கோஷ்டியில் சேர்ந்துக்கிறேன்,
நானும் மீதி பேரெல்லாம் மாதிரி லக்ஷ்மணர் மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள்ல தோத்து அவர்கள் அவனுக்கு அடிமையாக ஆனா மாதிரி நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்ல தோற்று அவனுக்கு அடிமையாக ஆகி நாம் அவன் காரிய சித்தியை அடைவோமாக என்று சொல்லி நப்பின்ன பிராட்டியும் இந்த 5 லட்சம் கோபியர்களுடன் சேர்ந்து விடுகிறார்களாம். அவளும் சேர்ந்து எழுப்புற பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஒற்றமுடையாய் பெரியாய் உலகினில் துயற்றமாய் நின்ன சுடகரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே ஒற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். இதுவரைக்கும் அந்த நந்தகோபுரம் பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் ஆற்றப்படைத்தானுடைய மகனே என்று கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணரை எழுப்பும் பாசுரம் இது. இப்ப ஏற்றகலங்கள் இது நந்தகோபுரனுடைய ஐஸ்வர்யத்தை சொல்றார். முதல்ல சொல்லச்சு நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க உந்து முதகளித்தன் ஓடாத தோல்வலின்னு சொன்னார். அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்னார். முதல்ல எடுக்கச்சே கூர்வேல் கொடுந்தழன் நந்தகோபன் ஆரம்பத்துல சொன்னார். இப்ப ஆற்றப்படைத்தான்னு சொல்லி சொல்றார். இப்படி நந்தகோபனுக்கு இவ்வளவு விசேஷங்களை சொல்றார். கூர்வேல் கொடுந்தழன் நந்தகோபன் சொல்லச்சே அந்த நந்தகோபனுக்கு கண்ணனிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யத்தை சொல்லி சொல்றார். அவ்வளவு பிரீத்தியாக இருந்திருக்கார் சொல்றார். அந்த திருவாயிர வாடியில இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நாயகனாக எழுந்துள்ள இருந்தத சொல்லி சொன்னார். அவருடைய அறத்தை தர்ம சிந்தனையை சொன்னார். அம்பரமே தண்ணீரே சோரையாரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று சொன்னார். அவருடைய பராக்கிரமத்தை சொன்னார், வீரத்தை சொன்னார், உந்து முதகளித்தன் ஓடாத தோல்வியை என்று சொல்லி சொன்னார். இப்ப அவருடைய ஐஸ்வர்யத்தை சொல்லி சொல்றார். ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்பதாக சொல்லி சொல்றார். அந்த உள்ள இருக்கச்சே சொல்லி சொல்றார். அந்த நந்தகோபு உள்ள படுத்துட்டு இருக்கிற கண்ணனை பார்த்து சொல்றார், கண்ணா நீ யாரா நினைச்சுட்டு நீ தூங்குற நீ அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ செய்விகுண்டத்துல இருக்கிற பெருமாளா நினைச்சுட்டு தூங்குறையா, இல்ல க்ஷீராப்தியில இருந்துட்டு இருக்கிறவனாக நினைச்சுட்டு திருப்பார்கடல்ல பிராட்டி திருவடிய பிடிச்சு விட்டுண்டு அந்த படுத்துட்டு இருக்கிறதுக்கு உங்க மாமனார் ஆத்துல படுத்துட்டு இருக்கவனாக நினைச்சுட்டு இருக்கியா, நீ நீ யாராக நினைச்சுட்டு சக்கில்ல சக்கரவர்த்தி திருமகனாக நினைச்சுட்டு இருக்கியா, நீ யாரா நினைச்சுட்டு இருக்க, நீ யாரு, நந்தகோபாலனுடைய பிள்ளை, அத்த மாத்திரம் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றத சொல்றதுக்காக நந்தகோபுரத்தை சொல்லி சொல்றாராம். ஆகையால இந்த நந்தகோபுரம் போய் எழுப்புற அவருடைய ஐஸ்வர்யத்தை சொல்றார். அவருடைய ஐஸ்வர்யத்துல சொல்லச்சு முதல்ல ஐஸ்வர்யமாக இருந்திருக்கிறது, அவர்களுக்கு ஏற்பட்ட ஐஸ்வர்யமாக இருந்திருக்கிறது பாலனுடைய சமிருத்தி, கறவையினுடைய சமிருத்தி. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, கலங்கள் ஏற்ற எதிர்பொங்கி மீதளிப்ப, ஒரே ஒரு பீர், அந்த ஒரு இது விட்டமானாக்க அந்த பாலை ஏந்துவதற்கு ஒரு பாத்திரம் வச்சமானாக்க அந்த மாட்டும் கீழே அந்த பாத்திரம் வச்ச உடனே ஒரு வாட்டி கையால பட்ட மாத்திரத்தினாலேயே அந்த ஒரு தாரையிலேயே பாத்திரம் ரொம்பி போயிடுமா. இது ஏற்ற கலங்கள் என்பதாக சொல்றோம். கலங்கள் ஏற்ற இது ஒரு பாத்திரம் மாத்திரம் இல்ல, ரொம்பி போறதுக்கு எத்தனை பாத்திரங்கள் வைக்கிறங்களோ அத்தனை பாத்திரங்களும் ரொம்பி போயிடுமா. இது கலம் இடாதார் தாழ்வே அன்று இட்ட கலங்கள் எல்லாம் நிறையும் என்பதாக வியாக்கியானம் பண்ணி இருக்க. அந்த கீழே வைக்காத வாழ்டைய ஒரு குறைதானே தவிர மீதி எல்லாருடைய எல்லாத்தையும் போக்கடிக்கும். ஒரு சமுத்திரமே பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சா கூட இது பால் சமுத்திரமா ஆக்கிடுமா, அது மொத்தத்தையும் ஒரு தாரையினாலேயே ஆக்கிடுமா, அப்படிப்பட்டதாக இருக்குமா. இதுல பெருமை சிறுமை இல்லை,
பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம் வச்சாக்கா ரொம்பிடும், பெரிய பாத்திரம் வச்சா ரொம்ப அது அடியில் இருக்கும் அப்படின்றது இல்லாமல் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் இருக்கும். இது எம்பெருமானுடைய ஒரு குணம் மாதிரியாக இருந்துருக்கான். எம்பெருமானுடைய கல்யாண குணம் என்னன்னா அர்த்திக்காமல் இருக்காளேன்னு கஷ்டப்பட்டுருக்க. அதாவது எனக்கு இது வேணும் இது வேணும்னு கேட்காத இருந்துருக்காளேன்னு கஷ்டப்பட்டுருக்கார். எப்ப அவ கேட்க ஆரம்பிச்சிட்டாள்னாக்கா போரும் போருன்னு கொடுக்கிறவராக இருந்துருக்கிறவர் அவர். அவர் ஏற்ற கலங்கள், ஏற்ற கலங்களை உடையவராக, கலங்கள் ஏற்ற என்பதாக. இப்போ எதிர்பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப பாற்றாதே பால் சொரியும் என்பதாக சொல்றார். இவர்கள்தான் அதாவது எதிர்பொங்கி மீதளிப்பன அந்த பால் தாரை வருது, அந்த தாரை வந்தா கீழ் வரைக்கும் போறது, கீழ் வரைக்கும் போனா அந்த பாத்திரம் வச்சிருக்கிற கீழ் வரைக்கும் போயிட்டு அது அப்படியே கொட்டின்றே இருக்கு. அந்த கொட்டின்றே இருக்கிறதுனால அது அப்படியே ரொம்பி போய் மேலால வழியெடுதான். அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு இது. மாற்றாதே பால் சிறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஒரு கபட்டமும் இல்லாமல் பாலை சொரியும்படியாக இருந்துருக்கான். கபட்டமே இல்லாத பால் சொரியது. யார் வந்தாலும் சில சில மாடெல்லாம் இருக்கும், அந்த மாடு என்ன பண்ணோம்னாக்க யார் வழக்கமாக பால் கறக்கிறவா இருக்காளோ அவ பால் கறந்தா தான் அது கறக்கும், இல்லாட்டா எட்டி உதைக்கும். பெண்கள் போனால் கறக்காது, இல்லை குழந்தைகள் போனால் கறக்காது, இப்படி பயமாக இருக்கும். ஆனால் இந்த திருவாயர்பாடியில் இருந்த மாடுகள் எல்லாம் இதெல்லாம் ஏற்ற கலங்கள், மாற்றாதே பால் சொரியும் கலங்கள். மாற்றாதே பால் சொறிவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு விதமான கபட்டமும் இல்லாமல் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஆச்சாரியாள் மாதிரியாக இவன் சிறுவன் இவன் இவள் பெண் என்றெல்லாம் பார்க்காமல் பாலை சொரியக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாடுகள் ஏற்ற கலங்கள். நாம நினைக்கிறோம் இது பாத்திரம் மாடு இருக்கு, நீ சமுத்திரத்தையே பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சா கூட ரொம்பிடும்னாக்க அது எவ்வளவு பெருசா இருக்கணும். அது மாடும் வசரமா இருக்கணும் இல்லையோ, அதன் கீழே பாத்திரம் வைக்கிறதுக்கு இது ஒரு லெவல் தானே மாடு வைக்க முடியும் பாத்திரம் சொன்னவனா. அதுக்கு சொல்ற இந்த மாடெல்லாம் எப்பேற்பட்ட மாடு தெரியுமா, இதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தாலே வளர்ந்த மாடுகள். இதெல்லாம் வெறும் புல்லும் தண்ணீரும் குடிச்சு வளர்ந்த மாடுகள் இல்லை, கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தினாலே வளர்ந்த மாடுகளா இருக்கிறதுனால ஒவ்வொரு மாடும் ஒரு சத்ருஞ்சய நாட்டம் போறதான், அது ஒரு யானையாட்டம் அவ்வளவு பெருசா இருந்துருக்கான். அதன் கீழே எவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சாலும் அந்த பாத்திரத்தை ரொப்பக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு என்று சொல்லுகின்றார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். ஆச்சாரியாள் மாதிரி இந்த மாடுகள் எல்லாம் இருந்திருக்கான். வராசரம் முனிவரம் கிருத பூர்வாநிகக்ரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. இது விஷ்ணு புராணத்துக்கு முன்ன இது முதல் ஸ்லோகம், விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஆரம்பமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா பராசர மகர்ஷிய அவர் கார்த்தால வேளையில் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சு அபிகமனம் இஜ்ஜையெல்லாம் முடித்த பிற்பாடு அவர் எழுந்தருடைய இருக்கச்சு மைத்ரேயர் அவரை பிரணிபத்திய அபிவாத்தியச்ச பரிபப்ரச்ச அவரை விழுந்து சேவிச்சு அந்த எம்பெருமானுடைய விருத்தாந்தங்களை எம்பெருமானுடைய அவதார விசேஷங்களில் நடந்த ஒவ்வொரு விசேஷத்தையும் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தையும் தனக்கு சொல்ல வேணும் என்று பிரணிபத்திய அபிவாத்தியச்ச அவரை சேவிச்சு அபிவாதனம் பண்ணி கேட்டுருந்தேரம். பகவத் விஷயம் கணக்கு நாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க ஆச்சாரியாளிடத்தில் விழுந்து சேவிச்சு
தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்பதாக சொல்லுகின்றது. அவரிடத்துல போய் விழுந்து சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணி நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணாதான் அந்த ஞானம் பிரதிஷ்டிதமாக இருக்கும். இல்லாட்டா அந்த ஞானம் பிரதிஷ்டிதமாக இருக்காது என்பது சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. யார் இந்த மாதிரி ஒரு வாட்டி கேட்டுட்டாலோ, கேட்ட உடனே ஆச்சாரியாள் சரி அப்ப கேட்டதுக்கு ஏதோ கொஞ்ச நாள் சொன்னா போறோம்னு சொல்லி நிறுத்த மாட்டாளாம். எவ்வளவு எவ்வளவு சூக்ஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கோ அத்தனை அர்த்தங்களும் இவனுக்கு சொன்னால் ஒழிய அவளுக்கு ஒரு மனசுல ஒரு நிம்மதியே ஏற்படாதாம். அத்ததான் சொல்றார், மாற்றாதே பால் சொரியும்னு சொல்லச்சு. பூய ஏவ மகாபாகோ பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்து இதஞ்ச ஸ்ருணு மைத்ரேய. நீ கேட்டியே அதுக்காக நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன் கேளு. இதஞ்ச ஸ்ருணு மாத்ரே மைத்ரேய, இன்னொரு விஷயத்தையும் சொல்லு கேளு, இன்னொரு விஷயத்தையும் சொல்லு என்பதாக சொல்லி சொல்றார். நாவல் பாக்கத்துல அக்னிஹோத்திரம் சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அந்த சுவாமியினுடைய அனுஷ்டான வைகரி இருக்க ரொம்ப அத்தியாச்சரியமானது. நாங்கள்லாம் சின்ன பையன்களாக இருக்கச்சே அந்த சுவாமியினுடைய அனுஷ்டானத்தை சேவிச்சிருக்கோம். நாங்கள் நம்மாத்துக்கு பக்கத்து திருமாளிகை அந்த சுவாமியினுடைய திருமாளிகை. இந்த வாசலில் குரடு இருக்கும், அந்த குரட்டு நுனியில் ஏழிருப்பார். ஏழிருந்தாருனாக்கா சாயங்காலம் 5:30 ஆயிடுத்துனாக்கா சரி, அந்த 5:30-5:45 மணி என்னடா மணி என்னடான்னு கேட்க ஆரம்பிப்பார். ஏன்னு கேட்டாக்க அந்த சரியான சமயத்துல அர்க்யப்பிரதானத்தை பண்ணணும். அந்த அஸ்தமனத்துக்கு அந்த சூரியன் இருக்குச்சு, அந்த அர்க்யப்பிரதானத்தை பண்ணி அந்த அஸ்தமனத்துக்கு ஆன பிற்பாடு நட்சத்திர உதயம் ஆன பிற்பாடு உடனே உபஸ்தானத்தை பண்ணி உடனே அக்னிஹோத்திரம் பண்ணணும். அந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு காலம் தாழ்ந்து போயிட போறதே அதிக்கிரமிச்சு போயிட போறதுன்றதுக்கு பயந்துட்டு என்ன மணின்னு அடிக்கடி கேட்டாகும் அந்த சுவாமி. அந்த சுவாமி அனவரத்தம் பார்த்தோம்னா அவருக்கு கடைசி திருநட்சத்திரத்தும் போடு கூட கண்ணு தெரியாது, ரொம்ப சிரமம், காது கேட்காது. அப்படி இருந்தா கூட சீபாஷ்ய சீகோஷத்தை கையில வச்சுண்டு அது அப்படியே அது பார்த்துட்டே இருப்பார், சேவிச்சுட்டே இருப்பார். அனத்தீனமா கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த சமயத்துலலாம் பார்த்தோம்னாக்க திருவாய் மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்களை சேவிச்சுட்டு இருப்பார். இப்படி எழுந்தள்ளி இருக்கிற சுவாமி என்ன பண்ணுவார்னாக்க யாரான சின்ன பசங்க பெரியவாள்னே பார்க்க மாட்டார். அவாளுக்கு தகுந்த மாதிரி துவார், இது ஒரு புது விஷயம், இது கேட்டிருக்கியா, நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமான அர்த்தங்கள், அதாவது அந்த வேதாந்த அர்த்தங்களையும் அந்த எம்பரும் பகவத் அனுபவத்தையும் சம்பிரதாய அர்த்தங்களையும் எல்லாருக்கும் கூட்டு கூட்டு சொல்லுவார் அந்த சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சௌலபியமான குணம் அந்த மாதிரி எழுந்துரு. அவர்லாம் பிராதஸ்மரணீயர், அப்பேற்பட்ட சுவாமிகள். அந்த சுவாமி வழி தோன்றலாக இருக்கிறவா தான் இன்னைக்கு அவருடைய அனுகிரகத்தினாலதான் ஒரு பெரிய பிரசித்தியை அடைஞ்சிருக்கான்னு சொல்லணும். இது எதற்காக சொல்லணும்னா அந்த பராசரர் மைத்ரேயர் அவர் திருஷ்டாந்தம் சொல்றது என்னைக்கோ எப்பயோ நடந்தது, அடியே கண்ணால பார்த்து நடந்தது விஷயம் இது எல்லாருக்கும். அவள்லாம் மாற்றாதே பால் சொரிபவர்கள், அவர்கள் அனுகிரகத்தை பொழிபவர்கள். இந்த பசங்க தானேன்னு நினைச்சுண்டு இல்லாத, இவனுக்கு என்ன தெரியும்னு நினைச்சுண்டு இல்லாத, அவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவர்களா இருந்திருக்கார். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள் என்பதாக சொல்லுகின்றார். யாரு வள்ளல்? இவாதான் வள்ளல். இந்த பராசரர் சொல்றார், ஆளவந்தார் சொல்றார், தத்தே நயச்சிதீஸ்வர தத் சபாவ போகாபவர்க ததுபாய கதி ருதாரஹா சந்தரிஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராஜ என்பதாக சொல்லுகின்றார். இந்த பராசரருடைய பராசரர் தான் விஷ்ணு தத்துவத்தை, அதாவது சேத்தனாச்சேத்தனங்கள், சேத்தனம் அத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன்னு சொல்லக்கூடிய தத்துவத்ரயம் இருக்க, அந்த தத்துவத்ரயத்தை
உண்மையான முறையில் தத்துவத்ரயம் என்ன, அர்த்த பஞ்சகங்கள் என்ன, எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர், நமக்கு தன்னுடைய கிரந்தம் மூலமாக, விஷ்ணு புராணம் மூலமாக நமக்கு எல்லோருக்கும் அளித்தவர் அந்த பராசரர். ஆகையால தான் அவரை பேர் சொல்லச்சு உதாரகா என்று பேர் சொல்றார். அளவந்தாரே சொல்றார், சந்தர்சயன் நிறமிமீத புராண ரத்னம் என்பதாக சொல்லுகின்றார். நம்மாழ்வார் வீடுமின் முற்றவும் வீடு செய்து எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, வாங்கோ இத்தனை நாள் உங்களுடைய ஜென்மெல்லாம் வீணா போயிடுத்து, நீங்க வீடுமின்றதுக்கு விடுமின்னு அர்த்தம். ஆகையால முற்றவும் விடுமின், இந்த சம்சாரத்தெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிப்பதற்கு வாங்கோல்னு கூப்பிடுற, அவர் தான் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போனா போற முடியோ, அது இல்லையா, எல்லாருக்கும் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பர வேண்டும் என்பதற்காக பண்ணுகின்றாராம். இவரை பார்த்து சொல்ல மதுர கவி ஆழ்வார் பார்ப்போம், அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கண்டீர் ஆயிரமின் தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். நம்மாழ்வார் வேதத்தின் விழுப்பொருளாக இருந்திருக்கிற திருவாய்மொழியை நமக்காக சொன்னாராம். அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் யாரு, நமக்காக தான். அந்த ஆயிரம் பாடத்தை சொல்லி சொல்லினார்னா அவருடைய அருள் கண்டீர், அவருடைய அனுகிரகத்தை நீங்கள் பாருங்கள், அத்த காட்டிலும் சிறந்த அனுகிரகம் வேற எதனா உண்டா என்பதாக சொல்லுகின்றார். அப்போ உதாராக என்கிற வார்த்தை இருக்க, வள்ளல் அப்படின்ற வார்த்தை அந்த பசுக்களுக்கு சொல்றதான். யாருக்கு, சிலருக்கு உபகரிக்கிறது, சிலருக்கு உபகரிக்கிறதுன்றது இல்லாமல் எல்லாருக்குமே உபகரிக்கிறதாக கூடியதாக, கிருஷ்ணனைப் போல பெண்ணுக்கும் பேதைக்கும் அணைக்கலாம்படியாக இருக்கிறதாக இருந்துருக்கான், பவ்யமாக இருந்துருக்கான் உதாரகான். பெருமாளுக்கு ஒரு திருநாமம் இருக்கு, அத்யுதாரகா என்று. அத்யுதாரகான்னாக்க உதாரகா, அதுக்கு மேல அத்யுதாரகான்னு, ரொம்ப ரொம்ப உதாரமாக இருந்துருக்கான்னு அர்த்தம். நீ என்ன புருஷார்த்தத்தை கேட்டகாலும், நாலு வகை புருஷார்த்தங்களை எதை கேட்டாலும் அதுக்காக காலம் தாழ்த்தாமலும் தரம் பார்க்காமலும் எப்போதும் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குபவராக பெருமாள் இருப்பதனாலதான் அவருக்கு உதாரன் என்பதாக ஒரு திருநாமம் வந்ததான், அத்யுதாரன்ற திருநாமம் வந்ததான். அப்போ அத்தினா வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன் என்பதாக சொல்லுகின்றார். அந்த கண்ணனுடைய திருக்கை பெற்றதனாலே இந்த பசுக்களும் வள்ளலாக ஆயிடுத்தான். அந்த வள்ளல் சொல்றார், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். இப்படிப்பட்ட பெரிய பசுக்களை எல்லாம் ஆற்றப்படைத்தான், அவன் பெற்றிருப்பவனாக ஆகியிருக்கான் என்பதாக சொல்லுகின்றார். யாரு, நந்தகோபர். அந்த நந்தகோபருடைய செல்வ சிறப்பை இதனால சொல்லுகின்றார். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான். இங்கேயும் பாருங்க, கழியாரும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியார முத்து என்று வளங்கொடுக்கும் திருநறையூர். அந்த திருநறையூர் திவ்யதேசத்தை பத்தி சொல்றார் ஆழ்வார். கழியாரும் கனசங்கம் கலைந்தெங்கும் கலந்தெங்கும் நிறைந்தேறி. அந்த திருநறையூர் திவ்யதேசம், நாச்சியார் கோவில் திவ்யதேசத்துல எங்க பார்த்தாலும் முத்துக்கள், அந்த வாசல்லாம் அந்த தெருக்கள்லாம் முத்துக்கள் கொட்டி கிடக்கிறதான். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை உடைத்தானதாக இருந்திருக்கு திருநறையூர் திவ்யதேசம் என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி இந்த நந்தகோபருடைய இடம் இருக்கு, திருவாயிர்பாடி இருந்திருக்கு,
இது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்களை உடைத்தானதாக இருந்திருக்கு. அசங்கேயமாக ஒரே ஒரு மாடு அந்த மாதிரி இருக்கின்றது இல்லை, ஒவ்வொரு மாடும் அந்த மாதிரி இருந்திருக்கான். ஆற்றப்படைத்தான் மகனே என்று சொல்லுகின்றாளாம். இப்படி அவனுடைய மகனே, நந்தகோபுரனுடைய மகனே, நீ ஆசைப்பட்டது பெருமாள் தன்னை எப்படி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா, திருவாயிறுவாடியில் இருந்திருக்கிறவர்கள ஒத்தனாகத்தான் தன்னை சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டவர். நீ ஆசைப்பட்டபடி உன்னை சர்வஜன் சத்தியசங்கல்பன் சர்வேஸ்வரன் எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு நீ விரும்பல, அதெல்லாம் சொல்லிக்கணும்னு இருந்துனாக்கா நீ அங்க போய் சீவை கூட்டத்திலேயே இருந்திருக்கலாம், திருப்பார்கடல்லயே இருந்திருக்கலாம், சக்கரவர்த்தி திருமணாக ராமனாக இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கு. அப்படிலாம் இல்லாமல் இந்த திருவாயிறுபாடியில வந்திருப்பதற்கு காரணமே உன்னை அந்த திருவாயிறுபாடியில இருந்திருக்கிற அத்தனை ஆயர்களுக்கு இடையர்களுக்கு இடையே தாமும் ஒரு இடையன் என்று தன்னுடைய சௌலபியத்தை வெளிப்படுத்தி கொண்டு அவர்களில் ஒருவனாக இருப்பதையே பெருமையாக நினைத்து கொண்டு வந்திருக்கிற நீ ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் உள்ள இருந்துட்டு கேட்டு இருக்கலாம். கேட்ட கண்ணன் எழுப்புறத்துக்கு பார்த்துட்டு இருக்கான். ஏற்றங்களுக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்லி ஆற்றப்படைத்தான்னு சொன்ன உடனே, இது நந்தகோபுரம் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வாங்க குழந்தைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு திருவாயிறுபாடியில் இருந்துருக்கிற ஒவ்வொரு ஆத்துல இருக்கிற மாடும் அதே மாதிரி வள்ளலா தான் இருந்துருக்கு, அந்த பெரிய பசுக்களாக இருந்துருக்கச்சு, யார் என்னதான் கூட்டேன்னு எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது, யார வேணாலும் வரலாமே, ஆகையால் நீ மகனே அறிவுராய் நீ ஏந்திருக்கணும்னு சொல்லி சொல்றது இருக்கு. இது என்ன சொல்லலை, கண்ணனை சொல்லலை, யாராவது குழந்தையோ எழுப்புற மாதிரியோ நினச்சிக்கிறாராம் அவர். அவர் ஏந்திருக்காத இருக்கிறதுனால அவரை பார்த்து மறுபடியும் சொல்றாராம், நீ லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்திருக்கவன் பதிம்பிசஸ்யா என்பதாக சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஒரு பிராச்சீனமா ஒரு கதை, எங்கள் அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், காலத்துக்காக சொல்லலை, அந்த பெருமாளுடைய உதாரமான குணங்களை அவாவாளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கதை இது. அண்ணா கோபாலன் கதை என்பதாக சொல்லுவா. இதை எத்தனையோ வாட்டி நாங்கள்லாம் சின்ன வயசில் கேட்டிருக்கோம். ஒரு சின்ன பையன் இருந்தானா, அந்த பையனை அவள் அம்மா தான் ரக்ஷணம் பண்ணியிருந்தா, அவள் அப்பா இல்லாத வந்து அந்த பையன் என்ன பண்ணுவான், நித்தியம் இந்த இடத்துலேருந்து கிளம்பி அடுத்த கிராமத்தில் போய் வாசிச்சுட்டு வரணும், படிக்கிறதுக்கோசரம் வரணும், வேதாத்தியனம் பண்ணுறதுக்கோசரம் போவான். அங்கே ஒரு ஆச்சாரியன் எழுந்துருள் இருந்த அந்த ஆச்சாரியன் இடத்துல போய் நித்தியம் போய் வாசிச்சுட்டு வருவான். இந்த பையன் பாவம் சின்ன பையனாக இருக்கான், அந்த அடுத்த வீட்டுக்கு போகச்சே அடுத்த கிராமத்துக்கு போகச்சே என்ன பண்ணுவான்னா, அந்த இடத்துல ஒருத்தன் மாடு மேய்ச்சின் இருப்பானா, அவன் பேர் கோபாலன்னு பேரான். அந்த கோபாலன் இந்த குழந்தை வந்த உடனே எந்த கிராமத்துக்கு போனோமோ அந்த கிராமத்துக்கு கொண்டு விட்டுருவானா, சாயங்காலம் அந்த கிராமத்து எல்லையில் அந்த கோபாலன் நிற்பானா, திருப்பி இவனுடைய கிராமத்துக்கே கொண்டு விட்டுட்டு போயிடுவானா. இது நித்தியம் நடக்கிற நிகழ்ச்சி. இதை அம்மாவுண்ட சொல்லுவானா, எங்கள் அண்ணா கோபாலன் இருக்கிற அந்த கோபாலன் என்னை நித்தியம் கொண்டு விட்டுட்டு போவான், நித்தியம் அழைச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி என்ன பண்ண, ஒரு நாள் அந்த ஆச்சாரியனுக்கு திருநட்சத்திரம் நடந்தது. அந்த ஆச்சாரியன் இடத்துல பெரிய பெரிய பணக்காரெல்லாம் அவரிடத்துல வேதாத்தியனெல்லாம் பண்ணியிருந்தா. அந்த ஆச்சாரிய திருநட்சத்திரத்துக்கு அவாவாள் தங்களது சக்திக்கு ஏற்ப ஒருத்தர் பெரிய பட்டு வேஷ்டி வாங்கி சமர்ப்பிக்கிறா, ஒருத்தர் ஏதோ பாத்திரம் வாங்கி சமர்ப்பி, நிறைய பழங்கள்லாம் வாங்கி கொடுக்குறா, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நாளைக்கு நான் இது கொண்டு வந்து தரப்போறேன், நான் இது கொண்டு வந்து தரப்போறேன்னு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கானா. அவள் அம்மாவுண்ட போய் சொல்கிறானா, இந்த பையன் நாளைக்கு ஆச்சாரியன் திருநட்சத்திரம், நான் என்ன கொண்டு கொடுக்கறதுன்னு தெரியலையே எனக்கு, என்னடா நீ என்னமா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறானா அந்த குழந்தை. அதுக்கு அம்மா சொல்கிறா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு தம்பிடி கூட என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், சரி நீ கொடுக்காட்டா போகிற, எங்கள் அண்ணாவையே நான் கேட்டுக்கிறேன் நான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி விடுறதான். சரி அந்த அண்ணா கோபாலம் வழக்கம் போல் இந்த குழந்தைய அண்ணன் கொண்டு விடுறதுக்கோசரம் வர்றானா. அப்போ அந்த அண்ணா அவன் போய் சொல்றானா, அண்ணா நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணும், நிச்சயம் என்னை கொண்டு விடுற, அழைச்சி வர, இதெல்லாம் பண்ற,
எங்க ஆச்சாரியன் திருநட்சத்திரத்துக்கு நான் எதானா ஒன்று கொண்டு போய் சமர்ப்பிக்கணும், என்ன சமர்ப்பிக்கிறதுன்னு தெரியல, இதை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா, அவ்வளவுதானே நான் தரேன், நீ இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னானா. ஒரு சின்ன ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கிறான். அந்த சின்ன பாத்திரத்தில் அங்கே மாடு மேய்ச்சின்னு இருக்க வந்தானே, அந்த மாடு மேய்ச்சின்றிருக்கிறதுலேருந்து ஒரே ஒரு தாரை பால், அந்த பாலை கறந்து கொடுத்து இதை கொண்டு போய் ஆச்சாரியன் இடத்துல கொடுத்துரும் அப்படின்னு. இந்தமா துண்டு டம்ளர்ல அதுலேயும் ஒரு கால் பாகம் தான் இருக்கு. அந்த கால் பாகம் இருக்கிற பாலை எடுத்துட்டு போய் ஆச்சாரியன் இவனுக்கு சந்தோஷம், இது என்னமோ பெருசா நாம கொண்டு கொடுக்குறோம்னு. அதாவது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கச்சே பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதுன்னு, நாம கொடுக்கறதுடைய சிறுமை பெருமை பாராமல் அதை ஏற்றுக்கொள்கிறார் அவர். நீ என்ன பூம்பழம் வைக்கிறியா, மலவாழ்ப்பழம் வைக்கிறியா, செவ்வாழ்ப்பழம் வைக்கிறியான்றதெல்லாம் அவர் பாக்குறதில்ல. நீ பழன்னு ஒன்று வச்சுட்டேன்னா போறோம், அதுலேயே அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கவர் அவர். இதனுடைய சிறுமை பெருமை பாராமல் அவர் ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறதுனால இவர் அதே புத்தி தான் இவனுக்கும் இந்த குழந்தைக்கு இருக்கு. தான் என்னமோ பெருசா கொண்டு கொடுக்குறோன்னு நினைச்சிட்டு இதை போய் ஒன்றும் பண்ணாத ஆச்சாரிய நடத்துல கொண்டு போய் கொடுக்குறாராம். கொடுத்து இதோ நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன், என் பங்குல பால் கறந்து கொண்டு வந்திருக்கேன், இந்த பாலை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாராம். ஆச்சாரியன் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, சரி இதை போய் அங்கே மடப்பள்ளியில் ததியாராதனை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பெரிய பாத்திரங்களில் வச்சிருக்கு, அதில் எதுனா பாலோட பாலாக கொட்டிவிடு, துளி கொண்டு கொட்டிவிடு, சரியாக போயிடும்னா. மீதி பசங்க மொத்தம் பார்த்துட்டு கொல்லுன்னு சிரிக்கிறதுக்கெல்லாம், என்னடா கொண்டு வந்திருக்கேன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பால் கொண்டு வந்திருக்கேன்னா, இவ்வளோ தான் இவன் கொண்டு வந்திருக்கிறதுன்னுட்டு கொல்லுன்னு சிரிச்சு தான். அதை பற்றி இவன் தப்பாக படலையாம், அங்கே மடப்பள்ளியில் இருந்த வாழ்ந்துட்டு கொண்டு போய் இந்த பால் அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரான். கொடுத்தா அந்த நிறைய பால் வச்சிருந்த பாத்திரத்தில் அதை கொட்டினாரான். கொட்டினா அந்த பாலில் இருந்த பாத்திரம் ரொம்ப பிடித்தோம். சரி இது இன்னும் மொத்தம் கொட்டின்ட்டு கொடுத்துருவோன்ட்டு அடுத்த பாத்திரத்தில் வச்சா அடுத்த பாத்திரமும் ரொம்ப போயிட்டோம். மொத்தம் கொட்டி அடுத்த பாத்திரம் வச்சானாக்கா அந்த மடப்பள்ளியில் இருந்த மொத்த பாத்திரமும் பாலாகவே ஆயிடுத்தான். இவ்வளோ உண்டு இதுலேருந்து வந்த பாத்திரம் அது. இது எதனால் வந்தது? இது பிரீத்தினால் வந்த பாத்திரம். யாரா உனக்கு இந்த பாத்திரத்தில் கொடுத்தா பால் அப்படின்னு எல்லாரும் இவ்வளோ சூழ ஆரம்பிச்சிட்டாலாம், எங்கள் அண்ணா கோபாலன் தான் கொடுத்தேர் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவரை நாம பார்க்கலாமா? பார்க்கலாமே, சாயங்காலம் போச்சு, என்னை அழைச்சும் போகிறதுக்கு வருவேர் அப்படின்னா, எல்லாரும் வந்தாலாம் அன்னைக்கு இன்னச்சே பார்த்தா கண்ணனை காணுமா, அந்த கோபாலனை காணும். இதை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணன் தான் கொடுத்துருக்கே, அவர் வள்ளல். அவன் தன்னை கோபாலனாகவே சொல்லணும்னு தான் நினைச்சிருந்தேரே தவிர பெருமாளாக நினைக்கணும் சொல்லணும்னு நினைச்சவர் அல்ல என்பதாக சொல்லுகிறோம். அதற்கு இதை தான் பெருமையாக நினைச்சிருந்தவர். அப்போ நான் உன்னை சொல்கிறேன், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், நீ அறிவுராய், நீ எழுந்திருக்கணும். உன்னதான் இல்ல எல்லாராத்திலயும் மாடு இருக்குன்னா நீ நினைச்சுக்காத. நீ உனக்கே அசாதாரணமான சில குணங்கள்லாம் இருந்துருக்கு. நீ ஆசைப்பட்டு பெற்ற பேர் இந்த பேர் நந்தகோபாலன் மகன் என்பதாக, ஆகையால நீ ஏந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றாள். இங்கு கோவர்தனகிரிய ஏழு நாள் கண்ணன் தன்னுடைய தளிர் விரல்களினாலே தூக்கி பிடிச்சு அந்த மழையெல்லாம் வராதபடி ரட்சணம் பண்ணிறான். ஏழு நாளும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிற்பாடு கடைசியில் இந்த ஜனங்கள்லாம் கேட்குறாராம், எப்படுறாப்பா கண்ணா நீ இது பண்ணி வச்ச, நீ யாரா நீ அப்படின்னு கேட்குறாரு. நீ யாருன்னா கண்ணன் திருப்பி கேட்டார், நீ என்ன இந்திரனா, பெருமாளா, சிவனா, இல்லது யக்ஷனா, கந்தர்வனா, யாரு அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவளால் தான் முடியும் இத்தனை நாளும் தூக்கி பிடிக்கிறதுன்றது, அவளில் யாரோ ஒருத்தந்தான் நீன்னு சந்தேகப்பட்டான்னா ஓன்னு அழுதேறான் கண்ணன். என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே, ஏ என்னப்பா என்ன ஆச்சு கண்ணா, என்னத்துக்கு அழற, நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, நீ பெரிய காரியம் தானே பண்ணியிருக்கேன், இந்த பெரிய காரியம் பண்ணியிருக்கிறதுனால உன்னை பார்த்து நான் கேட்டேன், நீ யாருன்னு கேட்டேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னான். நாகன் தேவோ நகந்தர்வா நயக்ஷோ நச்ச தானவஹா அகம்போ பாந்தவோ ஜாத்தஹா நைத்தச்சிந்த மிதோன்யதா, நான் தேவனல்ல, கந்தர்வனல்ல, யக்ஷனல்ல, அசுரனல்ல, நான் யாரும் இல்லை, உங்களில் ஒத்தனாக பிறந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்ன அண்ணன்னு கூப்பிடணும், அத்தான்னு கூப்பிடணும், அம்மாஞ்சுக்குன்னு கூப்பிடணும்,
அப்படி பிறந்தவன் தானே தவிர இதுதான் வேற ஒன்னும் வேற விதமாக எதுவாகவும் நினைக்காதங்கள்னு சொல்லி சொன்னான். அப்படி சொன்னவன் தானே நீ இன்னைக்கு நீ படுத்துருக்க, எங்கள ஒத்தனா இருந்துருக்கவன், எங்களுடைய சிரமத்தை தெரிஞ்சுண்டு நீ எங்களுக்காக ஏந்து வர வேண்டியவன், இன்னும் தூங்கலாமா? ஆகையால தான் சொல்ற நந்தகோபன் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான், மகனே அறிவுராய் நீ ஏந்திருக்கணும். நீ சர்வஜனாகவனாக இருந்துருக்கலாம், ஆனா இங்க இருக்கிறது எப்படி வந்திருக்க? நந்தகோபனாக தான் வந்திருக்க, ஆகையால நீ ஏந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றான். பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, நான் நந்தகோபாலன் மகன்தான், இத்தனை நாள் வரை யார் யாரெல்லாம் தன்னுடைய எத்தனை பெண்களை தான் கை கொண்டவர்களாக இருக்கா, இன்னும் எத்தனை பேர் இருக்கா அப்படின்றத எண்ணின் இருக்க மாதிரி இருக்கிறான். ஆனா இப்ப நீ பாரு, நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோன்றத நீ தெரிந்து கொள். நந்தகோபாலன் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் ஊற்றமுடையாய். அடுத்தது உனக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சப்தத்தை சொல்றேன். இந்த எல்லாரும் மீதி பேர் எல்லாம் வள்ளல் பெரும்புசுக்கள் நிறைந்தவர்களாக இருக்கலாம், எந்த குழந்தை வேணாம் இருக்கலாம்னு சொன்னா கூட, உனக்கு தான் ஊற்றமுடையவனாக இருந்திருக்க, பிரமாணங்கள்னாலே சொல்லப்படுபவனாக நீ இருந்திருக்க, வேதத்தை காட்டிலும் பிரமாணம் வேற எதுவுமே இல்லை, அபௌருஷேயமாக இருந்திருக்கு வேதம், ஒருவராலே இயற்றப்படாததாக இருந்திருக்கிறது வேதம். இப்போ ஒருவராலே இயற்றப்படாததாக இருந்திருக்கு எஸ் எ நிஸ்வசித்தம் வேதா, எம்பெருமானுக்கு மூச்சு காற்றாக இருப்பது வேதம். அப்படிப்பட்ட வேதம், வேதத்திலே பிரதிபாத்தியனாக சொல்லப்படுபவனாக இருப்பவன் நீ ஒருவன் தான் என்பதாக சொல்லுகின்ற வேதார்த்த சங்கிரகத்திலையும் ஸ்ரீபாஷ்யத்திலையும் வேதம் எப்படி ஒருவரால் இயற்றப்படாததாக இருக்கிறது, ஆனா அது அப்படியே வந்துருக்குன்றத சுவாமி ராமானுஜர் நமக்கு தெரிவிக்கின்றார். இப்ப மகாப்பிரளயம் வருது. மகாப்பிரளயம் வந்ததுன்னாக்க எல்லாம் போயிடுறது, எல்லாம் போயிடுச்சு வேதமும் போயிடும். இப்ப எல்லாரும் என்ன சொல்ற, மீதி தார்க்கிகள்லாம் என்ன சொல்றாருன்னா, வேதமும் ஒருவராலே இயற்றப்பட்டது தான். ஏன்னா இதுக்கு ஒரு அனுமானம் சொல்றா. இப்ப நாம பாக்கிற ஒரு ரகுவம்சம் முதலிய கிரந்தங்கள்லாம் இருக்கு. இந்த ரகுவம்சம்ன்ற நூல் இருக்க, இந்த நூல் காளிதாசனாலே இயற்றப்பட்டது. அதே மாதிரி வேதம்ன்றதும் ஒரு கிரந்தமா போயிடுத்து, ஒரு நூலா ஆயிடுத்து. இது எப்படி இந்த ரகுவம்சன்ற நூல் காளிதாசனாலே இயற்றப்பட்டதாக இருந்திருக்கோ, அதே மாதிரி அந்த வேதமும் யாரோ ஒருவராலே இயற்றப்பட்டது தான். அந்த யாரோ ஒருவர் யாருன்றது நமக்கு தெரியல, அந்த ஒருவர் தான் ஈஸ்வரன் என்று அனுமானத்தாலே ஈஸ்வரனாலே சொல்லப்பட்டது வேதம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் மீமாம்சகர்கள் வேதத்தை அபௌருஷேயம் என்பதாக சொல்லுகின்றனர். ஈஸ்வரனாலே சொல்லப்பட்டதுன்னு வச்சுண்டா கூட ஒத்தராலே பண்ணப்பட்டதுன்றது பௌருஷத்துவம் வந்துடும் அதுக்கு. ஆகையால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது நித்தியமாக இருந்திருக்கு. ஜீவன் எப்படி நித்தியமாக இருந்திருக்கோ, வேதத்தில் இருக்கிற சப்த ராசியும் நித்தியமாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். நம்ம சித்தாந்தத்தில் அந்த மகாப்பிரளய சமயத்தில் வேதமும் அழிஞ்சு போயிடுத்துனாக்க ஒன்றுமே இல்லைன்னா, பெருமாள் ஒத்தர் தானே இருக்கார், எல்லாம் போயிடுத்துனாக்க அப்போ வேதத்தெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, கர்மா போகாது, பிரளயம் வந்தாலும் கர்மா போகாது, வேதமும் போல, எல்லாம் பெருமாளிடத்தில் ஒட்டின்ட்டு தான் இருந்திருக்கு. தாத்தா யதா பூர்வம் கல்பயது, சிருஷ்டி பண்ணச்சே மீதியெல்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த வேதத்தையும் ஏற்கனவே எப்படி இருந்ததோ இருந்த பிரகாரம் பெருமாள் நமக்கு கொடுக்கிறேர். அவர் புதுசா சிருஷ்டி பண்ணல, எப்படி இருக்கோ இருந்த பிரகாரம் அப்படியே நமக்கு கொடுக்கிறார். அவருக்கு மூச்சு காற்றாக இருந்திருக்கு. அந்த ரிஷிகள்லாம் நாம இது பண்றோம், அர்க்கம் விடுறோம், அர்க்கம் விடுறதுக்கு காயத்ரி சொல்றோம், காயத்ரிக்கு சொல்லச்சே விஸ்வாமித்திரர் ரிஷின்னு சொல்லி சொல்றோம். அப்ப விஸ்வாமித்திரர் தான், விஸ்வாமித்திரருக்கு முன்ன யாருமே சந்தியாவந்தனம் பண்ணாது இருந்தாலும் அப்படி அர்த்தம் இல்லை.
அந்த விஸ்வாமித்ர ரிஷி அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சவராக இருந்திருக்க ரிஷேர் திரஷ்டார்ன்றது. கண்டுபிடிக்கிறதுன்றது ஏற்கனவே இருந்தது. அந்த இப்போ பாஷாந்தரத்தில் சொல்லுவா இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் வித்தியாசம் சொல்ற மாதிரி அது. நமக்கு தெரியாத விஷயத்தை அவர் தெரிஞ்சு கொடுக்குறார். ஏற்கனவே இருந்துருக்கிறது தானே தவிர புதுசா இல்லை. அந்த மாதிரி பெருமாளே கூட வேதத்தை அவர் ஏற்கனவே இருந்த பிரகாரம் நமக்கு தெரியும்படியாக அனுகிரகம் பண்றார். அவ்வளவுதானே தவிர அவர் புதுசா வேதத்தை சிருஷ்டி பண்ணல. பெருமாள் எப்படி அனாதியாக எப்பவும் நிச்சயமாக எழுந்தருள் இருக்காரோ அதே மாதிரி வேதமும் அப்படியே நிச்சயமாக இருந்துருக்கு, அழிவில்லாதா என்பதுதான் நமது சித்தாந்தம். அப்போ அந்த வேதத்துக்கு சொல்லச்சே அந்த வேதத்துல பிரதிபாத்தியனாக சொல்பவனாக இருந்திருக்கிறவர் யாரு? இந்த பெருமாள் தான். ஆகையால தான் சொல்ற சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி ஊற்றமுடையாய். எல்லா வேதங்களும் யத் பதம் ஆமனந்தி எந்த ஒரு பதத்தை சொல்லுகின்றனவோ. எந்த ஒரு பதத்தை சொல்லுகின்றது என்ன? எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் சொல்லுகின்றது. சர்வே வேதா எத்ரை கம்பவந்தி எல்லா வேதங்களும் எவனிடத்தில் ஒன்று சேர்கின்றனவோ எல்லாம் எம்பெருமானிடத்தில் தான் ஒன்று சேர்கின்றது. சர்வ வசசாம் பிரதிஷ்டா எத்ர சாஸ்வதி எல்லா வாக்குகளும் எப்போதும் எங்கு சென்று சேருகின்றதோ. இந்திராய சுவாகனாக்கா அது இந்திரனிடத்துல போல இந்திரனுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல போய் சேர்றது. அப்படிப்பட்டவதாக இருக்கிறவன் நீ. ஆகையாலதான் உன்னை ஊற்றமுடையாய் என்பதாக சொன்னார். இதெல்லாம் சரி, இதெல்லாம் பொதுப்படையா தானே இருந்திருக்கு. கண்ணன் எப்படி ஊற்றமுடையவனாக வேதத்தில் பிரதிபாத்தியனாக ஆவான் என்று அடுத்த கேள்வி. வேதங்கள்லாம் என்ன? நாராயண பர வேதாகாம். வேதங்கள் மொத்தம் நாராயண தான் சொல்றது. நாராயண சொல்லட்டும், கண்ணனை சொல்லிருக்கின்றது எங்க சொல்றது? ஒன்னும் தெரியலையே என்ன நல்ல கண்ணனே சொல்றது. பிரம்மண்யோ தேவகி புத்திரோ பிரம்மண்யோ மதுசூதனஹ பிரம்மண்யோ தேவகி புத்திரஹா. தேவகி புத்திரஹான்னு பேர் சொல்லிட்ட. தேவகியினுடைய பிள்ளைன்னு சொன்னா அது கண்ணன் தவிர வேற யாரும் ஆக முடியாது. தேவகி புத்திராய கிருஷ்ணாயன்னு வேற சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால எல்லா வேதத்தாலும் அறியப்படுபவனாக வேதைஸ்ட சர்வை ரகமேவ வேத்யான்னு நீயே வேற சொல்லிட்ட. இதுக்கு மேல என்ன ஓணும் கண்ணா? ஊற்றமுடையாய் சகல பிரமாணங்கள்னாலையும் சொல்லப்படுபவனாக இருந்திருக்கிற நீ. இது மாத்திரமில்ல, பெரியாய் நீ பெரியவனாக இருந்திருக்க. அந்த வேதங்களாலே கூட எல்லை காண முடியாதவனாக இருந்திருக்கிறவனா இருக்க நீ. ஊற்றமுடையாய் பெரியாய். அப்ப என்ன பண்ண போற நீ? என்ன எல்லை காண முடியாத போனவன்னா யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்யமனசா சஹ. இந்த வாக்குகள் மனசோடு கூடி இருக்கிற வாக்குகள்லாம் எம்பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாமல் திரும்பி விடுகிறதுகளாம். அப்போ எம்பெருமானுடைய பெருமை எவ்வளவு பெருசுன்றத பார்க்குங்க. எஸ் மதம் தஸ் மதம். எவனுக்கு அளைய முடியாத அளவிட முடியாததாக இருந்துருக்கோ அதுதான் தஸ்ய மதம், அதுதான் அவனுடைய அளவு. எவ்வளவு பெரியவரா பெருமாள் அப்படின்னா எவ்வளவு பெரியவர்னு அளவிட முடியாததாக எது இருக்கோ அவ்வளவு பெரியவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டாராம். எஸ்யாமதம் தஸ்ய மதம் என்பதாக சொல்லுகின்றார். அனோரணியான் மகதோ மகியானு. எம்பெருமான் எழுந்தொள்ளி இருப்பது என்னென்ன? அணுவுக்கும் அணுவாக இருந்துருக்கார், மகத்தாக இருந்துருக்கிறதுக்கு பெரிய வஸ்துக்களுக்கெல்லாம் பெருசாகவும் இருந்துருக்கார், எல்லாத்த காட்டிலும் பெருசாக இருந்துருக்கார். ஊற்றமுடையாய் பெரியாய் ஏஷமா ஆத்மா அந்தர்ஹதயே ஜாயான் பிருத்திவியாக ஜாயான் அந்தரிக்ஷாத்து ஜாயான் திவா ஜாயான் ஏப்யோ லோகேபியாக. என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், எனக்கு அந்தரியாமியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் ஜாயான் பிருத்திவியாக பிருத்திவியை காட்டிலும் பெரியவராக இருந்திருக்கார், அந்தரிக்ஷத்தை காட்டிலும் பெரியவராக இருந்திருக்கார்,
ஜாயான் அந்த ஆகாசத்தை காட்டிலும் பெரியவராக இருந்துருக்கார். அதெல்லாம் என்ன தனித்தனியா என்னத்துக்கு சொல்றது, எல்லா லோகத்தை காட்டிலும் பெரியவராக இருந்துருக்கார். அவர் அப்பேற்பட்டவர், அவர் பெரியாய் என்பதாக சொல்றார். ஊற்றம் நீ அப்படிப்பட்டவனாக இருந்துருக்க, ஊற்றமுடையாய் பெரியாய், அவ்வளவு பெரியவனாய் இருந்துருக்கிறவன். இதெல்லாம் பார்த்தோம்னா புஸ்தகத்துல எழுதி வச்சா சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இமேஜினேஷன், இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்தா அப்படிலாம் ஒருத்தர் இருப்பேரா அப்படின்னு எல்லாம் ஒரு சந்தேகமா இருக்குமா. அதுக்காக நீ அவ்வளவு பெரியவனா இருந்தா கூட உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், இந்த லோகத்துல உலகினில் தோற்றமாய் நின்ற அதிநீச்சர்களாக இருந்திருக்கிற நாங்களும் பார்க்க தகுந்தபடியாக வந்து தோற்றமாய் நின்ற அவதரித்தவனாக இருந்து எல்லா மனுஷர்களுடைய தெருக்கு கண்களிலும் படும்படியாக எழுந்தருளி இருந்திருக்கையே சுடரே என்பதாக சொல்லுகின்றார். ஜோதிஷாம் ஜோதிஷு என்பதாக சொல்லுவோம். ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருந்திருக்கவர், ஒளிரும் வஸ்துக்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுப்பவராக இருந்திருக்கவர், அப்படிப்பட்ட நீ என்று அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். அந்த கண்ணனை உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், தீப பிரகாசனை திருநாமம் சுவாமி தேசிகன் அவதரித்த தூப்பல்ல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு அந்த தீப பிரகாசன சுவாமி சாய்க்கிறார். ஒரு சரணாகதி தீபிக்கின்ற ஒரு ஸ்லோக ஸ்தோத்திரத்தினால மங்களாசாசனம் பண்றார். நித்யம் ஸ்ரீயா வசுதயா ச நிஷேவியமானம் நிர்வியாஜ நிர்பரதயா பரிதம் விபாதி வேதாந்த வேத்யமிக வேகவதி சமீபே தீப பிரகாசயிதி தெய்வதம் அத்வதி அத்விதீயம். தீப பிரகாசன் ஒரு பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். அவர் பேரே தீப பிரகாச சுடர்னே பேரு. இவர் சுடர்மிகு சுருதியுள் என்பதாக சொல்லுகின்றார். அந்த சுருதிகளுக்கெல்லாம் பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிறவர் இவர் சுடரேன்னு சொல்லி சொல்றார். ஜோதிர் அதிகரம்னே ஒரு அதிகரம். இந்த அதிகரணத்துல ஜோதிஷான் ஜோதிஷ் ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருந்திருக்கு என்று எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற. ஏன்னா எதெல்லாம் ஒளிர்கின்ற பிரகாசிக்கின்ற வஸ்துக்களாக இருக்கின்றதோ அவைகளுக்கு ஏற்பட்ட பிரகாசம் முழுக்க எம்பெருமானுடைய பிரகாசத்தினாலதான் வந்தது. அதுக்கு அந்த பிரகாச சுவாவமே கிடையாதான். இப்ப சூரியனுக்கு பிரகாச சுவாவம் இருந்திருக்கு, நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கின்றன. இப்ப நட்சத்திரங்களுக்கெல்லாம் இருக்கின்ற அந்த பிரகாசிக்கிற ஒளிரும் தன்மை எம்பெருமானிடத்திலேருந்து இருக்கிற பிரகாசத்திலேருந்து பிச்சை வாங்கினது தானே தவிர இயற்கையாக அதுக்கு ஒளிரும் தன்மை கிடையாது. இது யாரானா சயின்டிபிக்கா ஒத்துப்பாளா? கண்டிப்பா ஒத்துப்பா. ஏன்னு கேட்டா சந்திரனுக்கு பிரகாசிக்கிற தன்மை இல்லைன்னு இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சந்திரனுக்கு ஏற்பட்ட பிரகாசம்ன்றது சூரியனிடத்திலேருந்து வாங்கின பிச்சை இதுக்கு சந்திரனுக்கு ஏற்பட்டதுன்னு இவா சயின்ஸ். இத்த இவா சொன்னா நாம ஒத்துக்கணும், நாம சொன்னா அவா ஒத்துக்கூடாதான். இது என்ன நியாயம் தெரியல. ஆகையால் லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் எதெல்லாம் பிரகாசத்தை அக்னியாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இவைகளுக்கு வரக்கூடிய பிரகாசங்கள் எல்லாமே எம்பெருமானிடத்திலேருந்து வரக்கூடியதுதான். அதுல நீதான் லோகம் மொத்தத்துக்கும் சுடராக இருந்திருக்க என்று சொல்லுங்க. நீ வந்து சுடராக இருக்கிறதுக்கு தீபஸ்தமேவ ஜகதாம் தயிதா ருச்சிஸ்தே தீர்க்கந்தமஹா பிரதிநிவர்த்தியம் இதம் யுவாபியாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமத சரணோக்தி வசியம் ஸ்தோதும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷாம். சுவாமி தேசிகன் சாகிற ஜகதாம் துவமேவ தீபஹாம், உலகத்துக்கெல்லாம் நீதான் சுடராக இருந்திருக்க. இத்ததான் ஆண்டாள் அன்னைக்கே சொல்லிட்டு போற. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. இவர் தீபம் விளக்கு எதுக்கு எடுத்தும் போவோம்? அந்த விளக்கு எடுத்தும் போவோம் இருட்ட போக்கடிக்கிறதுக்கு. வெறும் விளக்கு போகுமா? விளக்கு இருந்துனாக்கா அதனுடைய பிரகாசமும் இருந்துட்டு இருக்கும். அப்ப நீ விளக்காக இருந்துட்டு இருக்க, உன்னுடைய காந்தியாக பிரகாசமாக பெரிய பிராட்டியார் இருந்துட்டு இருக்க. தயிதா ருச்சிஸ்தே தீர்க்கந்தமஹா பிரதிநிவர்த்தியம் இதம் யுவாபியாம், இது ஒத்தராலே போக்கடிக்க முடியாததாக இருந்திருக்கிற சம்சாரமாகிற ஒரு இருட்டை
நீ ஆகிற ஒரு தீபம், பெரிய பிராட்டியார் ஆகிற ஒரு அதனுடைய காந்தி உங்களாலே தான் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அப்ப சுடரே என்று அவரை பார்த்து சொல்றார், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, நீ சுடரே, நீ எழுந்திரு சுடரே, ஓற்றமுடையாய் பெரியாய். இதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் சொல்லும், ஓற்றமுடையாய் ஆசிரித விஷயத்திலே பிரதிஜை, தான் பண்ணின பிரதிஜையை யார் சொன்னாலும் கேட்காமல் அதை நிறைவேற்றுபவனாக இருப்பவனே என்று ஒரு அர்த்தம். ஓற்றமுடையாய் அதுக்கு எந்த இடத்துல விபீஷணர் சரணாகதி பண்றார், சரணாகதி பண்ணச்சே இவருக்கு அந்தரங்கமாக இருந்திருக்கிற சுக்ரீவன் சொல்ற, இவனை சேத்துக்கு வானான்னு சொல்லி சொல்ற, அனுமார் ஒத்தரதான் போனா போயிட்டு போறது சேர்த்துக்கலான்னு சொல்லி சொல்றவர், அந்த சுக்ரீவனுடைய வார்த்தையை கூட கேட்கல, மகாராஜாவே சொன்னாலும் கூட அவரை விடமாட்டு. தத்தம் அசாபயம் புறான்னு உங்களை கேட்கறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், நான் ஏற்கனவே அபயத்தை கொடுத்தாய் போச்சு என்பதாக சொல்லுகின்றார் பெருமாள். ஆகையால ஓற்றமுடையாய் ஆசிரியர்களுடைய ஒரு வார்த்தை அவர்கள் விஷயத்திலே ரட்சணத்தில ஊற்றமுடையவர்களாக இருப்பவர் என்பதாக சொல்லுகின்றார். பெரியாய் அந்த பிரதிஜையை ரட்சிப்பதற்காக அது ரட்சணத்து அது அதுதான் அவ்வளவு பலமாக இருந்திருக்குமா அவருக்கு? ஆசிரித ரட்சணமே ஒரு பெரிய விஷயம். அந்த பிரதிஜ்ஞ அப்பியகன் ஜீவிதஞ்சியான் துவாம் சீதே என்று சொல்லுவார், உன்னையே வாணாலும் விட்டுடுவேன், லக்ஷ்மணனையே வாணாலும் விட்டுடுவேன், என்னுடைய பிராணன வாணாலும் விட்டுடுவேன், என்ன பிராணனுக்கும் காட்டிலும் மேல்பட்டதாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியை வாணாலும் விட்டுடுவேன், அவளுக்கும் மேல்பட்டதாக இருந்திருக்கிற லக்ஷ்மணனை வாணாலும் விட்டுடுவேன். நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத, பிராமணர்களிடத்திலே விசேஷமாக சொல்லப்பட்ட ஒரு பிரதிஜையை ஒரு காலம் விடமாட்டேன் என்று சொல்றார். இப்படி சொல்லுவதனாலேயே நீ பெரியவனாக ஆயிட்டையா ஆசிரித விஷயத்திலே, ஊற்றமுடையாய் பெரியாய், என்ன செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் தான் ஒண்ணுமே பண்ணலேன்னு நினைக்கிறவராக இருந்திருக்கிறான், அதனால பெரியாய் என்பதாக சொல்லுகின்றார். ஒரு பெரிய பிராட்டியின் இடத்துல சிறங்க பட்டர் சாய்க்கிறார், ஐஸ்வர்யமற்றரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலி பரம் வகதே விதீரிய. அந்த சிறங்க நாய்க்கே ஒருத்தம் போய் ஒரு கை கூப்பிட்டானோ, அந்த கை கூப்பின உடனே அந்த பெரிய பிராட்டி, ஐயோ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அஞ்சலி பரம் வகதே விதீரிய, அந்த கை கூப்பிடுறதுன்ற ஒரு பளு இருக்க, அந்த பளு ஒன்னையே அது ஒரு பெரிய பளுவா நினைச்சுண்டு, இந்த பழுவை தூக்கின் இருக்கானேன்னு நினைச்சுண்டு, அவனுக்கு ஐஸ்வர்யம் அற்றரகத்தையும் பரமம் பதம் வா, உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, ஐஸ்வர்யம் கொடுறோம், பொண்ணு பசுக்கள் புத்திரன் கல்வி செல்வம் போன்ற எது வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன், சொர்க்காதி ஐஸ்வர்யம் வேணுமா அதையும் கொடுத்துட்டாளாம், அற்றரகத்தையும் கைவல்ய அனுபவம் வேணுமா அதையும் கொடுக்குறாளாம், பரமம் பதம் வா, அந்த பதம் பரம பதத்தையும் கொடுத்துட்டு கஸ்மைச்சது அஞ்சலி பரம், இது பெரிய வெறும் அவன் பண்ணது என்னதுன்னா வெறும் ஒரு கை கூப்பிடுறது மாத்திரம், வகதே விதீரிய அஸ்மை நகிஞ்சது உபகிருத்தம், இவன் தூக்கின் இருக்கிற கை கூப்பலுக்கு சமமாக நான் ஒரு உபகாரமும் பண்ணல, கோயமுதார பாவா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறாள், இந்த உதார பாவத்துக்கு என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்றார் பட்டர் பெரிய பிராட்டி விஷயத்துல. அந்த மாதிரி ஆசிரித விஷயத்துல எல்லாம் பண்ணினா கூட தான் ஒண்ணுமே பண்ணலன்னு நினைச்சுக்கிறவராக இருந்திருக்காராம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே தொழிதலாய் சுடரே. சிசுபால துரியோதனாதிகளுக்கு உலகினில் தோற்றமாய் நின்ன இவருடைய ஆசிரித பட்சபாதம் உலகத்தில் இருக்கிறவாள் எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணவர். சில பேர் உபகாரம் பண்ணுவா, அந்த உபகாரம் பண்ணச்சே இந்த நான் பண்றேன்னு வெளில சொல்லிக்காத,
ஏன்னா அதுல எத்தனையோ பாதகெல்லாம் வரும். ஆகையால நான் பண்ணேன்னு சொல்லாத, நான் உனக்கு உபகாரம் பண்றேன்னுவா. அப்படி இல்லை, நான் இவர்கள் பட்சம்தான், நீ எனக்கு எதிரிதான் என்பதை பிரத்யட்சமாக சொல்லுகிறார். பாண்டவான் துஷத்தை ராஜன்னை மம பிராணாகி பாண்டவாகன்னு சொல்லி சொன்னவர் இந்த பெருமாள். இதை ஆசிரித்த பட்சபாதத்தை உலகில் தோற்றமாய் நின்றவன், அவள் உலகில் இருப்பவர்கள் அனைவரும் அறியும்படியாக இருந்தவர் அவர் சுடரே என்பதாக. உனக்கு பிரகாசமே எப்ப தெரியுமா? சீவை குண்டத்தில் இருக்கச்சே பிரகாசம் கிடையாது. இந்த ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நீ அவதரித்து எங்களில் ஒருவனாக ஆனத்தினாலதான் உனக்கு பிரகாசமே ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவனே கண்ணா, நீ துயிலழாய் என்பதாக சொல்லுகின்றார். இப்ப கணக்கு நீ எழுந்துக்காத கணக்கு போயிட்டியானா உனக்கு இருக்கிற பேரெல்லாம் மொத்தம் போயிடும். ஊத்தமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ன சுடர் என்கிற பேரெல்லாம் இருக்க, இந்த பேரெல்லாம் போயிடும். அது மொத்தம் அழுக்கடைஞ்சு போயிடும். அதுக்காக நீ எழுந்திருக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. துயிலழாய் நீ எழுந்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றாள். மாற்றார் சரி நான் எழுந்திருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்திருக்கோங்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அத்தகார கேட்கணுமா நாங்க எப்படி வந்திருக்கோன்றது கேட்கறியா? சரி நான் சொல்றேன், பார்த்தையும் சொல்றேன் என்று சொல். மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி அம் வந்தோம். நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம்? போற்றி அம் வந்தோம். கண்ணனுடைய குணங்களை போற்றி நாங்கள்லாம் வந்திருக்கோம். மீதி பேரெல்லாம் சத்ருக்கள்லாம், சத்ருக்களை ஒரு திருஷ்டாந்தமாக சொல்ற. மாற்றார் உனக்கு சத்ருக்கள்ளானவர்கள்லாம் உன்னுடைய பராக்கிரமத்துக்கு தோத்து போய் உன் திருவடிகளிலே வந்து விழுமா போலே. மாற்றார் உனக்கு வலி துளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. அவள்லாம் உன்னிடத்துல வந்து விழுமா போலே நாங்கள்லாம் வந்திருக்கோம் என்று சொல்றார். மாற்றார் அப்படின்னா சத்ருக்கள். உனக்கு சத்ருக்களே கிடையாதே, அத போய் உனக்கு யார் சொல்றன்னா, எதிரிகளுக்கு இருக்கிறவாள்லாம் சத்ருக்கள் தான். அந்த சத்ருக்கள்லாம் உன்னிடத்துல வந்து விழற மாதிரி அப்படின்னா, நமக்கெல்லாம் சத்ரு யார் தெரியுமா? நமக்கெல்லாம் சத்ரு யாரும் இல்லை, வெளியில இருக்கிறவா யாரும் இல்லை, நம்மளிடத்துலயே தான் இருக்கு நமக்கெல்லாம் சத்ரு. நமக்கெல்லாம் இருக்கிற சத்ரு யாரு? நம்மளுடைய பாபம், நம்மளுடைய கர்மாதான் சத்ரு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு மார்கி மாசம் பிம்மாலை வேலில் தேசாமாடி தனுர்மாசம் ஆராதனம் பண்ணணும். இந்த பண்ணணும்னாக்க இந்த பண்றதுக்கு நமக்கு ஒன்று மனசு, இந்த குளிரில் யாரா போய் தீத்தாமாடி என்றுகிறது வேணான்ற ஒரு எண்ணமோ, இல்லை சரீரமும் இடம் கொடுக்காத மாதிரி போயிடுத்துனாக்கா, இதுக்கெல்லாம் சத்ருவாக இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய பாபம்தான் காரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும், பெருமாள் சேவையோ இல்லை பாகவத ஆராதனத்துக்கோ இல்லை வேதாந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் தடங்களாக இருக்கிறது முழுக்க முழுக்க நம்மளுடைய பாபங்கள் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த சத்துருக்கள்லாம் போயிடுச்சுனாக்க பாப்பம் கழிஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ணுவோம்? தானா பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுவோம். அந்த மாதிரியாக உன்னுடைய குணங்களுக்கு நாங்கள்லாம் தோத்து போய் மாற்றார் உனக்கு வலிசலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம். உன்னுடைய திருவடியை பணியுமா போலே உன்னுடைய திருவடி இடத்திலே வந்து இருந்தோம். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிற ஆஜ்ஞாச்சேதி மம துரோகின்னு சொல்றவ, யாரெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளையை மீறுபவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் எம்பெருமானுக்கு துரோகியம், வேற யாரும் கிடையாது. அந்த மீறுபவர்களில் முதல்வராக இருக்கிறது நாம தான். என்ன எம்பெருமானுடைய கட்டளைன்றது சந்தியாவந்தநாதிகள் நிச்சய நைமித்திக கர்மாக்களை பண்றது. இதுல ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம்னு ரெண்டு விதமான கைங்கரியங்கள் இருக்கு. இந்த ஆஜ்ஞா கைங்கரியங்கள்னு சொல்றதற்கு பாருங்க, இது சந்தியாவந்தனங்கள், அப்புறம் பித்திருக்காரியங்கள், அமாவாசை இதெல்லாம் தர்ப்பணம் பண்றது, சிராதம் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆஜ்ஞா கைங்கரியம். அனுஜ்ஞா கைங்கரியம்ன்றது
பெருமாளுக்கு அமுதுபடி நிவேதனம் பண்ணது, 100 தடா சக்கர பொங்கல் நிவேதனம் பண்றது, க்ஷீரான நிவேதனம் பண்றது, 1000 விளக்கு ஏத்துறது, பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறது, வஸ்திரம் சாத்துறது, உற்சவம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் அனுஜா கைங்கரியம். அனுஜா கைங்கரியம் பண்ணலைன்னாக்க பெருமாளுக்கு அதாவது பிரத்யாயம் ஒன்றும் தப்பு நமக்கு வராது. இதே ஆஜ்ஞா கைங்கரியம் கணக்கு பண்ணாத போயிட்டோமானாக்கா பிரத்யாயம் வந்துடும், நமக்கு பாபம் வந்துடும், அது எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு உள்ளாக்கிடுவோம். அனுஜா கைங்கரியம் பண்ணினோமானாக்கா அதாவது ஆஜ்ஞா கைங்கரியங்களை பண்ணாமல் வெறும் அனுஜா கைங்கரியம் மாத்திரம் பண்ணதுனால எம்பெருமானுக்கு நம்மளிடத்துல பிரீத்தி ஏற்படாது. ஆஜ்ஞா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இதுக்கு மேலே இருந்துருக்கிற நம்மளுடைய சக்தி அனுசரமான ஒரு மாலை கட்டி கொடுக்கறது, புஷ்பம் கட்டி கொடுக்கறது, உற்சவம் பண்றது, பெருசாக நிறைய பெருமாளுக்கு வைபவங்களை பண்றது இல்லை, அவாவாளுக்கு சக்தி அனுசரமாக பண்றது இருக்கு. அதனால பெருமாளுக்கு திருவள்ளத்துக்கு உகப்பு ஏற்படும், அவ்வளவுதானே தவிர. ஆனா அந்த சீற்றம் வராமல் பார்த்து கொள்வதுன்றது இந்த ஆஜ்ஞா கைங்கரியத்தை விடாமல் செய்வதனால தான். இத்ததான் அடிக்கடி சுவாமிகள்லாம் நமக்கு இதான் சொல்லுவா, பரவாகோட்டம் அடியனே பிரத்யட்சத்தில் பார்த்துருக்கேன், பரவாகோட்ட சுவாமி ஆண்டவன் எழுந்துள்ள இருக்கச்சு, யார் போய் சமாசனம் பண்ணிக்கினாலும் பரநியாசம் பண்ணிக்கினாலும் வந்தாலும் நீ சந்தியாவந்தனம் பண்ணுவியா, உனக்கு சந்தியாவந்தனம் மந்திரம் தெரியுமா, சொல்லு பார்ப்போம், காயத்ரி சொல்லு பார்ப்போம், உபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அடுத்த வாட்டி நீ சந்தியாவந்தனம் நொற்று பண்ண பிற்பாடு தான் உனக்கு சமாசிரணம்லாம் சொல்லுவேன். ஏன்னா யாரும் பெருமாளுடைய சீற்றத்துக்கு இலக்காக கூடாது என்பது பெரியவாளுடைய திருவள்ளம். இதுதான் அடியன் திருத்தகப்பனாரும் அடிக்கடி எல்லாருக்கும் சாதிச்சுருக்க. அந்த மாதிரியாக நம்மளிடத்துல இருக்கிற ஒரு மாற்றாராக இருந்துருக்கிறதுன்னா யார் ஆஜ்ஞாச்சேரியா இருக்காளோ அவள்லாம் தான் மாற்றாராக நம்மளே ஆயிடுவோம். மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலையே. அவர்கள்லாம் அந்த பாப்பங்கள்லாம் தொலைச்சு விட்டு என்ன பெருமாளுடைய இடத்துலயே சரணாகதி பண்ணாக்கா அந்த பாப்பம் மொத்தம் போயிடும். அந்த ஆஜ்ஞாச்சேரியாக இருந்ததுனால பகவன் நிகிரகம் ஏற்பட்டது, அந்த நிகிரக சங்கல்பத்தை மாற்றி அமைக்கும்படியான ஒரு இதை ஏற்படுத்தக்கூடியது சரணாகதி ஒண்ணுதான். ஆகையால உன்னிடத்திலே எப்படி சரணாகதி பண்ணி உன் காலும் கீழே விழுந்திருப்பாளோ அந்த மாதிரி ஆற்ற வந்து உன் அடிபணியுமா போலே. நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா, உங்களுடைய குணத்துல தோத்து உன்னுடைய குணத்துல தோத்து போற்றியாம் வந்தோம், நாம் வந்தோம் என்பதாக சொல்லுகின்ற நாங்கள்லாம் நீ வந்து எங்களை அழைச்சும் போக வேண்டியது போக நாங்க வந்திருக்கோம். சீதா பிராட்டி சொல்லி அனுப்பிச்சா அன்னைக்கு ஹனுமன் சொல்ற வந்துரு, அவ சொல்ற தம் பத்மதள பத்ராட்சம் சம்ஹ சிம்ஹ விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம் சொன்ன. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றா சீதா பிராட்டி, எங்க ராமன் எப்படிப்பட்டவர், தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர், சிம்மம் போன்ற நடைய உடையவராக இருந்திருக்கிறார். இப்பேற்பட்ட என்னுடைய ராமனை தன்யா பசியந்தி தன்யர்கள் தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் எனக்கு பாக்யஹீனையாக போயிட்டேன், என்னால பார்க்க முடியாமல் இங்க அசோகவனத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன்னு கஷ்டப்பட்டுருந்தாலும். அப்பா ஹனுமான் சொல்றேன், என் முதுகுல ஏறிக்கோ நான் கொண்டு போய் ஆனண்ட விட்டுறேன், இப்பே நீயும் பார்த்துடலாம், நீயும் தன்யா ஆயிடலாம்னு சொல்றாராம். வேண்டாம் வேண்டாம், இப்படி போனா உனக்கும் இழுக்கு எனக்கும் இழுக்கு. தத்தஸ்ய சதிருஷம் பவேத், ராமன் இங்கு சேது பந்தனம் பண்ணி இலங்கைக்கு வந்து இலங்கை பாழாளாக படை பொருதினால்தான் அவனுக்கு ஒரு சிறப்பு, அந்த சிறப்போடு வர வேண்டும். அந்த மாதிரி நீ வந்து எங்களை அழைத்து கொண்டு போக வேண்டியது உனக்கு சிறப்பாக இருக்கச்சே, யாம் வந்தோம் நாங்கள் உன்னிடத்துல வந்திருக்கோம், இதுவே உனக்கு இழுக்குதான், போற்றியாம் வந்தோம், என்னை நீ அழைத்து போவதற்கு பதிலாக நாங்களே இங்க வந்திருக்கோம் சொன்னோமானா இன்னும் நீ தூங்கலாமா, நான் உன்னை தூற்றுவதற்காக வரல போற்றுவதற்காக வந்திருக்கோம், நீ இன்னும் தூங்கின்றிருக்கேன்னு தூற்றுவதற்காக வரல, நீ எழுந்திருக்கச்சே இருக்கிற அழகை பார்ப்பதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம், போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து எல்லோரெம்பாவாய். அந்த நப்பின்ன பிராட்டியும் எங்களோட சேர்ந்துண்டு எல்லாருமா சேர்ந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்றோம், நீ துயிலெழாய் நீ எழுந்திருக்க வேண்டும், நீ எழுந்திருக்கிற அழகை நாங்கள்லாம் பார்க்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்கிறார்.
ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பதுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஓற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலை தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் ஞாயேர மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபியஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.